எல்லாருக்குமே இந்த பொள்ளாச்சி விஷயம் பற்றி தெரிஞ்சிருக்கும். பொள்ளாச்சி ரேபிஸ்ட் பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம், எல்லாருமே அவங்களோட கருத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தெருப்பொறிக்கி நாய்ங்க பண்ணுற விஷயத்தினால எவ்வளவோ நல்ல பசங்களையும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய நிலமையில இப்போ இருக்கோங்க. மற்ற நாட்டில் நடந்தால் இது இவனுங்களுக்கெல்லாம் எவ்வளோ தீவிரமான தண்டனை கொடுப்பாங்களோ அதை இவனுங்களுக்கு கொடுத்தாதான் நம்ம அடுத்து இவங்க பண்ணுறவங்களும் வந்துட்டு ரொம்ப பயப்படுவாங்க. இல்லை அந்த மாதிரி ஒரு நியூஸும் வரல அப்படின்னா இன்னும் இந்த சைக்கோஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. இதில் வேற எம்எல்ஏயோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த ஒரு சென்சிபிளான விஷயத்த பாலிடிக்ஸ் மட்டும் ஆக்கிடாதீங்க. தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு எங்கள் எல்லாத்தோட சார்பாக ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு இவங்களுக்கு எந்த தண்டனையும் பெரிய தண்டனை கொடுக்காம இவங்களை வந்து விட்டுறாதீங்க. நான் அந்த பொண்ணுங்க தைரியமாக இருக்கணும், தைரியமாக இனிமேல் தான் அவங்க சொசைட்டியை ஃபேஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு, ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டோ வீடியோ எடுத்துகிட்டோ மிரட்டுறது, இப்படி மிரட்டினா எல்லோரும் பயந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால தான் எல்லோரும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம அதை உடைக்கணும். நம்ம வந்து நம்மளாக வேணும்னே வந்து போய் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து அதை அதனால் வந்து ஐயோ என் மானம் போயிடுச்சு அதெல்லாம் யோசிக்காமல் இன்னும் போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நல்லா வாழணும், வாழ்ந்து காட்டணும். அதுதான் வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்.